எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் வந்து என்னோட லவ் ஸ்டோரி ஹவு யூ ஜாயின் த மீடியா ஃபீல்ட் ஃபீல் பாசிட்டிவ் யூ மெயின்டெயின் தாட் இட்ஸ் சோ ரிஃப்ரெஷிங் டு வாட்ச் யுவர் வீடியோஸ் ஐ திங்க் ஐம் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ் ஜஸ்ட் பை வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஐ லவ் ஹியரிங் தட் முப்பத்தஞ்சு எட்டு முடிச்சிருக்கேன் டூ யோர் குக்கிங் ஜேர்னி பிகாஸ் ஐ சி சோ மச் லவ் அண்ட் பேஷன் வென் யூ குக் also your non-veg to veg journey hi so i never really thought that i would be recording this because in the video one two parts of one. i expected i just kept answering questions but in the end i had answered and spoken for so long that my youtube team was just like we can't do this as one video please let's make it part one part two but i'm so happy because part one okay there's been so much love and uh, first of all welcome back to my channel thank you so much for

போஸ்டே நீங்க பாக்கல அப்படின்ட்டு கம்யூனிட்டியில விச் ஐ டோட்லி கெட் நானும் ஃபாலோ பண்ற நிறைய சேனல்ஸ் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாம் அவ்வளோவா ஃபாலோ பண்றது இல்லை ஸோ அதனால தாட் லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ டோன்ட் ஹவு மெனி யூ வுட் பி இன் இட் பட் சப்போஸ் நீங்க வந்து அந்த போஸ்ட்டை பார்க்கல உங்களால உங்க கொஸ்டினை போஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா

பிரகதி ட்ரிபிள் ஃபைவ் ஹேர் சீரம் யூஸ் பண்ணால் வாஷ் பண்ணிவிட்டு தான் ஆயில் வைக்கணுமா இல்லை சீரம் யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஆயில் வைக்கணும் வைக்கணுமான்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் ஹேர் சீரம் இஸ் ஃபார் த ஹேர் த த ஸ்ட்ராண்ட்ஸ் லைக் இந்த லென்த்துக்கு ஹேர் ஆயில் த மெயின் கான்செப்ட் இஸ் ஃபார் யுர் ஸ்கால்ப் ஸோ ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலே நீங்கள் வெறும் முடிக்கு அப்ளை பண்ணுறதுல அவ்வளோவா பெனிஃபிட்ஸ் இருக்காது அந்த ஹேர் ஆயிலோட மொத்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா நீங்கள் செக்ஷன் செக்ஷனாக எடுத்து இந்த ஸ்கேல்ப்பில் அந்த எண்ணெய் நல்லா படுற மாதிரி வச்சிருந்தாதான் இன்ஃபேக்ட் ராகவோட ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து ஷீ இஸ் லைக் அன் ஆயுர்வேதிக்

அந்த எண்ணெயோட ரியாக்ட் பண்ணி ஒரு மாதிரி பிரேக் அவுட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஆயில் மசாஜ் நல்லா ஆயில் எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்க ஒரு மாதிரி சுகமாக இருக்கும் அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும் பட் கம்மிங் டு யோர் கொஸ்டின் சீரம் நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணா கூட ஆயில் அதுக்கு மேலேயே ஹேர் அப்ளை பண்ணலாம் நான் பண்ணுவேன் ஐ டோன்ட் யூஸ் அ சீரம் ஓகே ராகவ் பண்ணுவார் பண்ணலாம் அடுத்ததா ரேணு தேவி

the project if i don't feel a good vibe from the team that's working nikhila jayachandran hi nakshu have been meaning to ask how do you find your nose piercing you told us you let us know in a while if you like it could you tell us how it is and if you really like it you won't believe it right after you uploaded the video i discussed with my husband if i can get my nose pierced for my birthday and i was so skeptical so i would like to know about how you feel right now nikhila jayachandran i'm with you okay let me show you how my nose piercing is right now ஐ ஆக்சுவலி ஹாவ் அ வேப்பங் குச்சி இன் சைட் இட்ஸ் நாட் நோய் ஸ்பின் இட்ஸ் அ வேப்பங்குச்சி வேப்பில் மரம் இருக்கும்ல அதோட அந்த ஸ்டெம் எடுத்து பிச்சு நான் கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டிருக்கேன் பிக்காஸ் ஐ ஸ்டார்ட் இட் டெவலப்பிங் அ கீலோய்ட் கேன் யூ சீ இட் ஐ டோண்ட் நோ இஃப் யூ கேன் சீ இட் பட் வாய் ஐஸ்ட் இட் டெவலப்பிங் தேட் இஸ் பிகாஸ் ஐ ஸ்டார்டெட் லேர்னிங் ஹவு டு ஸ்விம் அண்ட் ஸ்விம்மிங் கிளாஸஸ் போக போக எனக்கு என்னவோ இந்த மூக்குக்கு மேலே பக்கத்தில் ஒரு ஸ்லைட் கட்டி வந்துச்சு ஸோ அதனால ஐ ட்ரை டு ஹேண்டில் இட் அலாங் வித் மை நோஸ் பென் பட் அது முடியலன்னு உடனே ஐ டிசைட் டு கோஃ ஃபர் வேப்பங்குச்சி பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இது வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இது கொஞ்சம் வெட்டானதும் இது ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் அந்த டாட் அந்த ஓட்டைக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த குச்சியை சொருக்கிக்கிறேன் ஐ லவ் மை நோஸ் பியர்சிங் நாவ் ஐ டெஃபினெட்லி நோ தட் ஐ வாண்ட் டு வேற மூக்குத்தி பட் ஐ டோன்ட் நோ சூப்பரான ஒரு ஒன் அண்ட் அஃப் மந்த் ஹீலிங் ஜேர்னிக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த கீலோய்டு வந்திருக்கு ஸோ வாட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் அவர் மை அப்டேட்டட் நாலேஜ் அபவுட் அ நோஸ் பியர்சிங் இஸ் காது மாதிரி இல்லைங்க பிகாஸ் த நோஸ் இஸ் அ லாட் திக்கர்ஸ் இட் டேக்ஸ் அ லாங் 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 டைம் டு ஹீல் ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு டேக் அப் தட் ஹீலிங் சேலஞ்ச்னா ஐ ஃபீல் லைக் தென் யூ கேன் go ahead with a நோஸ் பர்சன் எனக்கு எனக்கு பேசி பேசி வாய்ப்பு தொண்டை கரகரை பட் இருந்தாலும் இதை நான் இன்னைக்கு முடிச்சிடுவேங்க கீர்த்தனா தேவி ஹவு டு யூ சேவ் யுவர் மனி ஷேர் அபவுட் யுவர் ஃபினான்ஸ் இன் பட்ஜெட் ஓ மை காட் ஓகே ஐ ஹாவ் மல்டிபிள் வேஸ் டு சேவ் மை மணி ஐ ஐ திங்க் த பெஸ்ட் வே டு handle your finances is don't talk too much about it so um, i would like to tell you also don't talk too much about it you have your own like you have an auditor you have your bankers you have your family discuss there are also a lot of financial channels i think on youtube where they give you some professional advice i am not a professional but i don't really know how to answer this question if த இஸ் ஒன் திங் ஐ நோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் டெஃபினெட்லி லைக் உங்களுக்கு சம்பாதிக்கிறது எல்லாமே செலவு பண்ணிட்டோ இல்லை அப்படியே காலி ஆகிட்டோ அப்படி இருக்கக்கூடாது சேவிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இது சின்ன வயசுலேருந்து உண்டியல் பழக்கத்துலேருந்து எனக்கு வந்தது எங்கள் அம்மா ரொம்ப கற்றுக் கொடுத்து உண்டியலில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு பத்து ரூபான்னு போட்டால் கூட ஒரு நாளைக்கு நம்மளால் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க முடியும் அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு வாங்கலாம் சேர்த்து வச்சு வாங்கும்போது நமக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஐட்டம் கிடைக்கும் ஆனால் டெய்லி பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் அந்த ஒரு நாள் ஆயிரரூபா பொருளை வாங்கவே முடியாது அப்படிங்கிறதுலாம் எங்கள் அம்மா ரொம்ப சின்ன வயசுலேயே உண்டியல் பழக்கத்தில் கற்றுக் கொடுத்துட்டாங்க ஸோ அது இப்போ வரைக்கும் இருக்கு பட் இதை தாண்டி தெர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு இன்வெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் டு மேனேஜ் யுவர் சேவிங்ஸ் ஸோ டாக் டு யுவர் பேங்கர்ஸ் டாக் டு யுவர் ஆடிட்டர்ஸ் அண்ட் டாக் டு சம் ஒன் ஹூ ஹேஸ் தி எக்ஸ்பர்ட் ஈஸ் ஆன் இட் ப்ளீஸ் டோன்ட் ஃபாலோ எனி லேமேன்ஸ் அட்வைஸ் அதித்தி டூ த்ரீ டபுள் நைன் சிஸ் வாட் டு யூ டூ இட் எக்ஸ்பயர்ட் ஆர் கோயிங் டு எக்ஸ்பயர் ப்ராடக்ட்ஸ் இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பயர் ஐ யூஸ் இட் அப் அது எப்படியாவது யூஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா த பெஸ்ட் வே டு லைக் யூ நோ ஹேண்டில் தட் இஸ் டு த்ரோ இட் டிஸ்கார்ட் இட் பட் அது தாண்டி ஐ ஹவ் அ குட் ரொட்டேஷன் வித் மை ப்ராடக்ட்ஸ் எஸ்பெஷலி நௌ ஐ ஃபீல் லைக் யூனோ என்கிட்ட மல்டிப்புள் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது எவ்ரி வீக் ஐ யூஸ் ஒன் ஒன் சன்ஸ்க்ரீன் அண்ட் ஒரு மாதிரி ஒரு நல்ல ரொட்டேஷனில் இருக்குது அண்ட் ஐ ஆல்வேஸ்ங்க ஐ கிஃப்டட் டு பீப்புள் ஐ நோ ஓகே so adinaly my products will just get distributed and it it will work out blessed soul 2007 nakshu thank you so much for being a therapist because your video and your voice lightens up our mood in a fraction of seconds and love you so much for that what are your future plans Nakshu? are you going to continue acting or going back to anchoring whatever it is we will wait to see you on screen lots of love to Raghav as well for being the dream husband the way he cares for you is too adorable touchwood i need a minute i was just like so much love you know i was literally like tired and but can you see what words can do to you like you know i feel like

a Happiness it cannot be explained. That's exactly what Blessed Soul 2007 has done to me. Blessed Soul, however. But like, thank you. You're truly a blessed soul and your comment itself felt like a blessing for me. Future plans. I think the best way for me, okay, personally, how Nakshu handles her future is, I don't think so much about it. I'm happy creating videos at the moment. I'm very happy using my time to be productive in this YouTube space. I hold my ethics very high. So, be it any form of work, I, my ethics, I'm willing to do acting, anchoring, whatever it is, whatever comes my way. But at this moment, if I have to tell you something, it is just to maintain. தீஸ் ரெகுலர் அப்லோட்ஸ் ஆன் மை யூடியூப் சேனல் தட் சம்திங் ஐ டென்ட் டூ நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் பயங்கர ரெகுலராக இருந்தேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கட்அவை ஆகி என் கல்யாணம் ஆகிற அந்த டைம்லலாம் சுத்தமாக இல்லாமல் திரும்ப ஐப் கம் பேக் அண்ட் இட்ஸ் பின் டச் வுட் ஆல்மோஸ்ட் எ இயர் தட் ஐ பின் மெயின்டைனிங் தீஸ் ரெகுலர் அப்லோட்ஸ் பி இட் ஆன் ஷார்ட்ஸ் ஆர் இன் வீடியோஸ் அண்ட் அதுதான் ஐ வாண்ட் டு மெயின்டெயின் மற்றபடி எனக்கு வந்து அவ்வளவா பெரிய ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் இல்லைங்க எனக்கு வந்து ஐ ஐ ட்ரை டு கீப் திங்ஸ் வெரி வெரி குட்டி அண்ட் லைக் யூ நோ டோன்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லைன்னா தெர் பி நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஸோ அதனால ஈவன் வித் லைஃப் தெர்ஆர் நோ பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் தட் காட் ஹீஸ் கிவிங் மி அண்ட் ஐம் ஹாப்பிலி லிவிங் மை லைஃப் ஷீஜா கே Z3LH. Hey, would like to know about your schooling, college stories, any glam up phase, extracurricular activities that you're interested in, any books you read, music preferences, any playlist on Spotify, Pinterest idea boards you've created, anything else you're very excited about in the request for q &A, But videos request periyalista okay Anyways, thank you for posting so many videos and the interaction that comes along with it feels like can feels connected like the girl next door. Very happy for this growth in YouTube. Wish you more love. Love you.

And uh, any books I read at the moment, unfortunately, I feel ashamed to say no, I'm not reading anything at the moment. But when I was Kuti, I used to read a lot of books. And uh, Spotify, I'm not a big music person. You know what? I actually used to feel really bad saying this. பட் தட்ஸ் தி ட்ரூத் எனக்கு வந்து பெருசாக காலையில் எழுந்த உடனே இந்த பாட்டை கேட்கணும் இந்த பாட்டை கேட்டால் தான் மோட்டிவேஷன் வரும் ஆஃப்டர்நூன் எனக்கு சேடாக இருந்ததுன்னா நான் இந்த பாட்டை கேட்டேன்னா சரியாயிடுவேன் ஹாப்பியாக இருந்தேன்னா நான் இந்த பாட்டை கேட்டால் சரியாயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மியூசிக் ஆக்சுவலி டசன்ட் ரூல் மை லைஃபுங்க டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒரு நல்ல பாட்டு இருந்துச்சுன்னா நல்லா டான்ஸ் ஆடுறதுக்கு எனக்கு பிடிக்கும் அதை தாண்டி ஐ லைக் மியூசிக் வென் இட்ஸ் பிளேயிங் காரில் போனேன்னா கூட நான் எப்படிப்பட்ட பர்சன் தெரியுமா ஆர்ஜே பேசுறத தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சம்டைம்ஸ் பாட்டு கேட்பேன் பட் அதை தாண்டி ஐ ஹாவ் அ ஃபியூ ஃபேவரெட் ஆர்ஜே ஸோ அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஸ்பாட்டிஃபைல ஒரு ப்ளேலிஸ்ட் அப்படின்லாம் கிடையாது பட் மை ஹஸ்பண்ட் லிசன்ஸ் டூ அ லாட் ஆஃப் மியூசிக் அண்ட் ஐ லவ் லிசனிங் டு வாட் எவர் ஹிஸ் பிளேயிங் ஐ டோன்ட் ரீலி ஹாவ் அ பிரெஃபரன்ஸ்

2023 la best and worst experience. Best has to be my holidays, I feel. 2023 la the worst memory I have to say is I lost a dear friend. So Vasantina Solita. Um, he was the founder of 2.0, uh, Vasant Raj Guru.

so i lost a very very good friend so that could be my worst experience shruti c8713 how do you handle misunderstandings in your family matters because i feel you're so cool headed and take care of everything any tips for us how do you handle there are different ways and it actually depends on on what the issue is sometimes அப்படின்னு விட்டுருவேன் இல்லைனா சம்டைம்ஸ் அப்படி லைக் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் கூட தோணும் ஐ திங்க் ஃபேமிலி மேட்டர்ஸில் இட் கேன் பி வெரி வெரி சென்சிட்டிவ் சம்டைம்ஸ் பிகாஸ் ஃபேமிலி மீன்ஸ் த வேர்ல்டு யூ ஸோ அந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் எனக்கு ஓகே ஸோ ரொம்ப எஃபெக்ட் பண்ணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சம்டைம்ஸ் தெரியாமல் கூட இருக்கலாம் ஐ டேக் அட்வைஸ் ஃப்ரம் ராகவ் ஐ திங்க் ராகவ் இஸ் இஸ் ஹஸ் பிகம் மை கோ டு பர்சன்

அண்ட் நோ எமோஷ்னல் டிசிஷன்ஸ் நோ எமோஷ்னல் ஓ மை காட் என்ன ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீ இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அந்த மாதிரிலாம் எனக்கு பெரிய ஈகோ கிடையாது ஐ நோ தட் லைஃப்பில் என்ன ஆனாலும் சரி இவங்க என் ஃபேமிலி ஸோ இவங்க என் லைஃப்பில் இருக்க தான் போகிறாங்க ஸோ இந்த ஒரு ஸ்மால் ஹேர்டில் எப்படி மேனேஜ் பண்ணுன்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இதுக்காக நான் இவங்க இவங்க கிட்டே இதுவே பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அட் தி எண்ட் ஆஃப் தி டே லவ் அண்ட் எங்கள் அப்பா சொன்னார்ல

biggest support when it comes to these

தேர்ஸ் நோ ஈகோ அண்ட் தேர்ஸ் நோ பெரிய அப்பா இப்படி சொல்லிட்டாங்க இனிமேல் நான் இப்படி அனுமன் அப்படி இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி இஸ் ஃபேமிலி ஸோ அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பரவாயில்லன்னு அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது வேண்டியதுதான் ஃபோன் டைம் அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சார்ஜர்லாம் போட்டு வச்சிருக்கேன் பட் வீ வில் ஹாவ் டு காம்ப்ரமைஸ் உன் தி ஆடியோ பிகாஸ் நான் எந்த சாக்கெட்டில் மைக் போடுவேனோ அதே சாக்கெட்டில் தான் ஐ ஹாவ் டு புட் த சார்ஜிங் கேபிள் ஸோ அதனால லைட்டா வாய்ஸ் கொஞ்சம் எதுவாக இருந்துச்சு இல்லைனா எங்க வீட்டுக்கு இந்த பில்டிங்கில் லிஃப்ட் யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் க்ளோஸ் த டூர் அதெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம் பிகாஸ் நான் வாசக்கதை உ பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருக்கேன் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் அண்ட் க டச் அப் மை லிப்ஸ்டிக் நடுவில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்தேன் நான் இது வந்து என்ன லிப்ஸ்டிக்னு கேட்பீங்கல்ல நான் சொல்கிறேன் இது வந்து ஷம்போட் ஆக்சுவலி சேம்பர் நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல அது வந்து ஒரு ஃப்ரென்ச் வேர்டா ஸோ நான் கூகுளில் போய் அதை எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன் அது வந்து ஷம்போட் ஷம்போட் மேபி ஐம் நாட் செய்ய பட் க்ளோஸ் டு இட் அதில் வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஆர்னோ ஏர் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த லிப்ஸ்டிக்ல ரொம்ப பிடிச்சதே இதை ஃபீல் ஆஃப் இட்ஸ் லைக் லிப் பாம் ப்ளஸ் லிப்ஸ்டிக் ஆல் இன் ஒன் அண்ட் எனக்கு இருக்கும் பிக்மெண்டட் லிப்ஸ் லைக் ஹேவ் அ டார்கர் அவுட்லைன் நடுவில் கொஞ்சம் லைட்டாக பிங்காக இருக்கும் அதுக்கு வந்து இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது இட்ஸ் ஃபீலிங் ஸோ அமேசிங் ஸோ கண்டிப்பாக இட்ஸ் அ ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் கேட் ஓகே எந்த கேள்வியில இருந்தால் எனக்கு மருந்தே போச்சு விஜி விஜயன் டுவெண்ட்டி நைன் நைன்டி ஃபைவ் கண்டினியூ ஷூட்டிங் போனால் பிஸி லைஃப் பிடிச்சிருக்கா இல்லை இப்போ கொஞ்சம் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கா ஆக்சுவலி என் லைஃப்பில் எனக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிடிக்கும் அந்த நாள் எப்படி வேணால் இருக்கட்டுமே லைக் லைஃப் வாழறதே ஒரு பெரிய கிஃப்ட் இல்லை ஸோ அதனால இதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது என பொறுத்த வரைக்கும் நம்ம இதை பத்தியெல்லாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன் எனக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா நான் இப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கா அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்காங்களா கிவிங் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் டுவர் செல்ஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பட் இவ்வளோ அன்னெசரியா நம்மள நாமளே கேள்வி கேட்டு அப்போ இதுக்காக இப்போ வேலைக்கு போனால் வாழ்க்கை பிடிக்கலன்னு அர்த்தமா இல்லை ஐயோ எனக்கு வேலையே இல்லை நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன்னா வாழ்க்கை பிடிக்காம இருக்குமா இந்த மாதிரி எல்லாம் லைக் நம்மளை நாமளே நோண்டிட்டு இருக்கக்கூடாது ஒன்டிசர்ஸ் எது பண்ணிணாலும்ிடிக்கும் எனக்கு லைஃபே ரொம்ப பிடிக்கும் எனக்கு வாழறதே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒவ்வொரு நாளும் ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் சில டேஸ் வந்து கொஞ்சம் டயரிங்காக இருக்கும் இஃப் யுர் கோயிங் அவுட் ஃபார் ஒர்க் கண்டினியூஸ்லி அண்ட் சம் டேஸ் வீட்டில் உட்காரத்துக்கு லைட்டாக போர் அடிக்கும் பட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் வேஸ் டு காம்பன்சேட் தட் லைக் இப்போ ஒர்க்கில் இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு காஃபி குடிக்கிறதோ டீ குடிக்கிறதோ இல்ல கூடயாவது ஃப்ரெண்ட் கூட பேசுறதோ இல்ல எப்படியாவது கெஞ்சி ஒரு நாள் லீவ் கொடுங்க எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லி கேக்குறதோ அந்த மாதிரி வீட்ல இருக்கும்போது போர் அடிக்குதா யார் கூடயாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணும் இல்லைன்னா வீட்லயே ஏதாவது சமைக்கலாம் ஏதாவது கிளீன் பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள என்டர்டைன் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஐடியா இல்ல நீங்க ஐடி பேர் வச்சுக்கலையா எனக்கு தெரியல ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் லைக் யூ தட் சம்திங்

கண்டிப்பாக யூ ஹாவ் டு ஸ்பீக் இன் இங்கிலிஷ் இப்போ டீச்சர் கிட்ட தண்ணி குடிக்கணும்னு சொன்னா கூட தண்ணி குடிக்கணும் மிஸ்லாம் சொல்ல விட மாட்டாங்க யூ ஹேவ் டு ஆஸ்க் இன் ஃபுல் சென்டென்சஸ் மேம் ஐ க்ளீஸ் ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னா தான் அவங்க எஸ் ஒன்னும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிச்சதுனால எனக்கு ஃப்ளூவன்சி வரலாம் வீட்லேயும் எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் ரெகுலராக இங்கிலீஷ்ல பேசி பழகிட்டோம் இன்னும் வரைக்கும் நான் எங்கள் அப்பா கிட்ட பேசினேன்னா இங்கிலீஷ் தான் மோஸ்ட்டாக பேசுவேன் எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது தமிழ் தான் பேசுவேன் ஸோ சம்ஹவு தேலன்ஸ்ட் ரியல்யூ வெல் அண்ட் வீட்லயும் ரெண்டு லாங்குவேஜும் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அண்ட் நிறைய சீரீஸ்லாம் எங்கள் அண்ணா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி Uh, so adhanala i feel like a little bit of accent that you see here and there is all credited to the <laughs> television shows that i've watched or the movies that i've watched but it's nothing else in a like தேங்க்யூ ஐம் ஹாப்பி பட் இட்ஸ் ஈஸி ஐ திங்க் ஆர் இட்ஸ் ஹார்ட் ஐ டோன்ட் நோ பிகாஸ் இதெல்லாம் சரி இப்போ நம்ம நீங்கள் எப்படி நடந்தீங்க அப்படின்னு கேட்டால் நம்மளால சொல்ல தெரியுமா நான் அறியாத வயசில் அது பாட்டு வந்துருச்சு இல்லை எனக்கு அந்த மாதிரி இங்கிலீஷ் ஸோ எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல இதெல்லாம் பண்ணால் ஃப்ளூவன்சி வரும் இல்லை இது எதுலாம் பண்ணலன்னா ஃப்ளூயன்சி வரும் அந்த மாதிரி ஐம் நாட் எபிள் டு ஆன்சர் பிகாஸ் இட் அ வெரி அங்கேஜ் கேம் டு மீ ஸோ இது எனக்கு ஒரு சப்கான்ஷியஸ் விஷயமா மாறிடுச்சு நிவ்யா ஹை நிவ்யா மை ஃபேவரேட் கேம் நிவ்யா Two, the reason why you wo never wore any glamorous clothes is that a conscious choice. I don't really know what you mean by glamorous clothes because i do anchoring in Sunsinger shows and when I host, I wear really short skirts. And even now, when I'm going out or something like that, I wear really short dresses. I wear shorts at home, and the only thing I don't do is I don't wear sleeveless because I don't wear underarms exposed. Like from when I was a little girl, now I don't wear sleeves. பிகாஸ் இவ்வளோ லென்தில் இருக்கிற ஸ்லீவ்ல சம்டைம்ஸ் கை தூக்குனா அண்டர் ஆர்ம்ஸ் எக்ஸ்போஸ்டாக இருக்கும் அது எனக்கு குழந்தையிலிருந்து பிடிச்சது கிடையாது ஸோ அதனால இப்போ ஐ டென் டு கீப் மை ஸ்லீவ்ஸ் லாங்கர் பிகாஸ் ஐ ஐ ப்ரிஃபர் தட் பட் அதை தாண்டி தேர்ஸ் நோ கான்ஷியஸ் டிசிஷன் பட் ஐ டோன்ட் நோ திஸ் ஐ பர்ஸ்னலி ஓன்லி வேர் அவுட்ஃபிட்ஸ் தரம் கம்ஃபர்டபுள் வித் எப்போவுமே ஸோ அதனால என்னோட கம்ஃபர்ட் லெவல் தான் என்னோட கிளாமர் லெவல் என்னோட என்ன வேணால் லெவலாக வச்சுக்கலாம்

I don't have any comment on glamorous outfits, but yet not a personal decision was to only wear clothes that I was comfortable with, and that's what I did. Thank you. Oh, oh my God! Only two more questions. Vishal Levin. how to get raghavanna like supporting person as a life partner? <sighs> Touch wood. I don't really know. <laughs> yeah, I love him. Okay, I really do. He's like the best. I think it's a very mutual thing. Like. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எவ்ரி திங் அஃப்கோர்ஸ் ஒரு கோர் லெவலில் ஒரு பர்சன் எந்த மாதிரி அப்ரிங்கிங்கில் வளர்ந்துருக்காங்க அவங்க அம்மா அப்பா என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் அவங்க என்ன கற்றுக்கிட்டு கற்றுகிட்டுருந்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாட் ஆர் தி இன்ஃப்ளூன்சஸ் ஹேட் ஆல் ஆஃப் திஸ் ஷேப் ஆப் ஹவு அ பர்சன் இஸ் ஓகே ஸோ பாட்டம் லைன் அஃப்கோர்ஸ் த பர்சன் ஹாஸ் டு பி குட் அட் ஹார்ட் வித் குட் இன்டென்ஷன்ஸ் அண்ட்

forward we will not be okay with repeating mistakes or stuff like that and i think it's a very mutual thing like i am 100% willing to understand him and like you know do things for him so i know that he's 100% ready to do the same for me and for both of us it's very 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 mutual everything in this relationship is very mutual be it sharing burden sharing privileges and like you know being there for each other emotionally uh, mentally, and we spend a lot of time together. We try to do new things to keep ourselves creative, and uh, wherein uh, I think it's இட்ஸ் அ கிவ்வன் டேக் பாலிசி ஒன் ஹண்ட்ரட் பர்சென்ட் அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குல்ல ஸோ எனக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது அதில் ராகவ் இஸ் நாட் அலவுட் டு என்டர் அண்ட் ராகவ்க்குன்னு இருக்கிற பர்சனல் ஸ்பேஸ்ல ஐ எம் நாட் அலௌ டு என்டர் நோ தட் வீ ஆர் லிவிங் டுகெதர் வீ டென் டு ஹாவ் லைக் ஓவர் ஸ்டெப் த பவுண்டரீஸ் லிட்டில் விட் இன் எவ்ரி திங் பட் ஆல் இன் குட் ஸ்பிரிட் அதை தாண்டி தேர் இஸ் நோ வோடு ஐ சே ஐ திங்க் விச் இஸ் வெரி கான்ஃபிடண்ட் தட் வி ரியலி லைக் ஈச் அதர் அண்ட் நாங்கள் வந்து வீ ஆர் வில்லிங் டு க்ரோ வித் With time. We always want to be better people for the other person. Like, I want to be a better wife for him every day. And he wants to be a better husband for me every day. Either and then uh, like that. Because I know that's how we are. And that's our attitude towards this marriage and this relationship as well. This is not something that changed after getting married. This was when we were boyfriend, girlfriend itself.

ஸோ ஐ டோன்ட்ரியலி நோ நான் வந்து அவ்வளோ யோசிக்க மாட்டேன் யோசிக்க கூடாதுங்கிறது வந்து என் மைண்டில் ரொம்ப ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன் பிகாஸ் தட்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேஸ் டு பி ஹாப்பி ஜஸ்ட் திங்க் அபவுட் த நியூர் ஃபியூச்சர் இன்றைக்கி நாளைக்கு மேபி அடுத்த வாரம் அடுத்த மாதம் தட்ஸ் ஓகே அடுத்த வருஷம்னா மேபி ட்ராவல் பிளான்ஸ் சேவிங் பிளான்ஸ் அந்த மாதிரி ஏதாவுங்கன்னா ஓகே பட் அதை தாண்டி நம்ம வாழ்க்கை எப்படியா இருக்கும் நம்ம எப்படி இருப்போம் அப்படி இருப்போம் அப்படிலாம் ஐ டோன்ட் ரீலி திங்க்குங்க ஐ டூ பிலீவ் தட் மேனிஃபெஸ்டிங் இஸ் லைக் அ பிக் திங் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ The universe has magical ways to give that to you. But the only thing I always manifest is kind of like happiness and harmony. Goes back to what my father said. Expectations now. I don't believe in it, so I will not do it. And uh, yeah, but I am like you know, totally supportive of people who are very ambitious and have goals for them and achieve those goals and everything. Do what works for you absolutely. Yenaka workout are best thing is definitely keeping everything very chill and relaxed and going with the flow, which is what I did with this video as well. I have no idea how long it's going to be or what how <laughs> custom it is going to be for my YouTube team to kind of like edit this and put this together, but virtual hugs to every single person ஹூ கமெண்ட் நாட் ஜஸ்ட் பிலோ திஸ் போஸ்ட் பட் நான் போடுற எல்லா விஷயத்துக்கும் கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஸோ மச் நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஒன் மினிட் ஆஃப் டைம் எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஹாப்பினஸ் ஜாய் நீங்க ரீடிங் யோ காமெண்ட் வந்து இந்த ஒரு நீங்கள் வந்து யூடியூப் மேனேஜர் தான் உங்களுக்கு ஹார்ட் போடுவாங்களா இல்லை நீங்களே எல்லாருக்கும் ஹார்ட் கொடுக்குறீங்களான்னு ஒன் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் பர்சென்ட் நானே இந்த மெஹந்தி பிங்கர் தாங்க ஹார்ட் போடுவேன் இன்ஃபேக்ட் என்னோட சேனல் மேனேஜர் சம்டைம்ஸ் கேட்பாங்க நாங்கள் வந்து

Ever let anyone else enter that space? It's just between you and I. So yeah, anna Madre comment panrong. Allākum Thank you. L Video paakre Allākum Thank you. Basically, yana notice panrong. Allākum or periyā Thank you and virtual hugs. Nejamaave thondretha neela watte poy. Nei gawaye valikirallu karna basicke. But I was so happy, and uh, I think I'll do another one. மேபி யாராவது அந்த போஸ்டர் பார்க்கல உங்களுக்கு இதை தாண்டி இந்த இந்த கேள்விகள் தாண்டி உங்களுக்கு கேட்குறதுக்கு ஏதாவது இருக்குன்னா இந்த வீடியோவுக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐம் நாட் ப்ராமிசிங் எனித்திங் இந்த நியூ ஃபியூச்சர் பட் ஒரு நாள் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற காமெண்ட்ஸ்லேருந்தும் இதே மாதிரி யூடியூப் டீமையே பிக் சாரி யூடியூப் டீமையே பிக் பண்ண சொல்லி நான் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் ஐ எம் ரியலி சாரி இன் கேஸ் யோர் கொஸ்டின் வாஸ் நாட் பிக் பிலீவ் மீ ஐ ஹவ் ரெட் எவ்ரி திங் நான் எல்லா கமெண்ட்டையும் படிச்சிருக்கேன் இதில் வர கமெண்ட் எல்லாமே நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் பை யூ நோ யுனோஸ் சென்டிங் யூ கைஸ் ஹார்ட்ஸ் பட் லைக் யூனோ யூ ஹாவ் டு கைண்ட் ஆஃப் லைக் கீப் இட் கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்ல மட்டும் தான் சில கொஸ்டின்ஸை வந்து எங்களால் படிக்க முடியல அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் சார்லாம் பட் நோ ஷீ ஆல்சோ ட்ரை ஹவர் பெஸ்ட் கைஸ் தேர் டூ மெனி கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மேபி அவங்க அவாய்ட் பண்ணியிருப்பாங்க பட் அதை தாண்டி ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் பேட் உங்களுக்கு வந்து இஃப் யூ ஃபீல் லைக் ஆ இந்த நம்ம கொஸ்டினை பிக் பண்ணுறதுனால அவங்க பிக் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா நமக்கு ஹர்ட் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்டே பண்ணாதீங்க பிகாஸ் இது எல்லாமே ஒரு கேம்பிள் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மேபி இட் கேன் கெட் பிக்டு மேபி இட் கான் கெட் பிக் ஸோ பிகாஸ் இஃப் யூ தட் சென்சிட்டிவ் ப்ளீஸ் டோன்ட் கமெண்ட் பட் இஃப் யூ ஆர் வில்லிங் டு பிளே திஸ் கேம் தென் ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் ஆஸ்க் யூ கொஸ்டன்ஸ் அண்ட் லட்ஸ் ஆஃப் லவ் டு ஆல் யூ அண்ட் கூடிய சீக்கிரம் உங்களை நான் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே